வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் பிரீத் கிரிக்கெட். இந்த வீடியோல நான் ஐயப்பனோட ஜாயின் ஆயிருக்கேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா T20 சீரீஸ் அதோட முதல் மேட்சை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்க சாய் பிரசாந்த், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஐயப்பன், இப்ப நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நம்ம ரொம்ப நாளா டெஸ்ட் மேட்சையே ஆடிட்டோம், ரெட் பாலு பிங்க் பாலு எல்லா பாலும் ஆடிட்டோம். ஆனா அந்த வெள்ளை கலர் பால், வெள்ளை கலர் பால்னு ஒரு பால் இருக்கு, அந்த பால்ல மட்டும் நம்ம ரொம்ப நாளா மேட்சே ஆடல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஆட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஆடுறோம். கடைசியாக ஆஸ்திரேலியாவில் ஆடினது, அதுக்கப்புறம் இப்போ தான் ஆடுறோம் ஒயிட் பால். ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு மறுபடியும் ஒயிட் பால் ஆடுறோமே, பிளேயர்ஸ்லாம் செட் ஆகிடுவாங்களா ஒயிட் பாலுக்கு? அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஒயிட் பால் பார்த்து நல்லா ஆடுவாங்களா? அதை பற்றி அந்த டிரான்சிஷன் எப்படி இருக்கும் அதை பற்றி? வணக்கம் யுவர்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹலோ. ஸோ இந்த ரெட் பால்ல இருந்து நம்ம ஒயிட் பாலுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சாய் மென்ஷன் பண்ணாங்க. பட் இந்தியன் பிளேயர்ஸ் பொறுத்த அளவுக்கு அப்படிலாம் இல்லைங்க, என்ன கொடுத்தாலும் நாங்கள் ஜெயிப்போம் அது மாதிரிதான் இப்போ ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இங்கிலாண்டும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து ஒரு காம்படிட்டிவ் சீரீஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த டிரான்சிஷன் பொறுத்து பார்க்கும்போது, இந்தியா வந்து லாஸ்டா டிசம்பர் மாசத்துக்கு முன்னாடி தான் ஒயிட் பால் ஆடிட்டாங்க. ஸோ ஒரு 2 மந்த்ஸ் கேப் இருக்கு, அண்ட் நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம், அண்ட் நிறைய பிளேயர்ஸ் வந்து ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஸோ ஸ்குவாட்ல வந்து ஒரு நல்ல மிக்சர் இருக்கும். ஸோ நம்ம ஒரு காம்படிட்டிவ் சீரீஸ் எதிர்பார்க்கலாம், கன்ஃபார்ம் ரெண்டு டீம் கிட்ட இருந்தோம். ஸோ இட்ஸ் கோன் பி அ ஹை த்ரில்லர். பெருசா டிரான்சன்லாம் ஒன்றும் இருக்காது, என்ன வந்து தமா திமுன்னு அடிச்சு ஆட போறாங்க அவ்வளோ, எல்லா பிளேயர்ஸும் அதே மூட்ல தான் இருப்பாங்க. ஸோ ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டா தான் இருக்கும் அந்த சீரீஸ். ஸோ ஒரு சந்தேகமே இல்லை சார். இப்போ அவர் அதை பத்தி கிளியரா சொல்லிட்டாரு, ஒயிட் பாலுக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது, சும்மா டுங்கு டுங்கு டுங்குன்னு சிக்ஸ் சிக்ஸா போர் போரா தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம டெஸ்ட் பிளேயிங் லெவனுக்கும் T20 பிளேயிங் லெவனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வந்து நிறைய புது பிளேயர்ஸ் வந்து ரெண்டு டீம்லையும் ஆட் ஆயிருக்காங்க, நிறைய பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த பிளேயிங் லெவன்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேவரேட் இந்தியா பத்தி ஐயப்பன் சொல்லுவாரு பிளேயிங் லெவன்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலாந்து பிளேயிங் லெவன் பத்தி நான் சொல்றேன். ஓகே ஐயப்பன், கோ ஹெட் வித் இந்தியாஸ் பிளேயிங் லெவன். யாரெல்லாம் இந்தியால வந்து ஸ்ட்ரென்தா நல்ல பிளேயர், நல்ல இம்பாக்ட் மேக் பண்ணுவாங்க, அந்த பிளேயர்ஸையும் மென்ஷன் பண்ணு. ஓகே ஓகே சார். இப்போ நம்ம இந்தியன் டீம்ல வந்து இப்போ ரொம்ப காம்படிஷன் அதிகமாயிருச்சு அப்படின்னா சொல்ல முடியும். ஸோ ஒரு ஃபார்மேட்ல இந்த பிளேயர், அந்த ஃபார்மேட்ல அது பிளேயர் அப்படிலாம் கிடையாது. எல்லா பிளேயர்ஸுமே எல்லா ஃபார்மேட் ஆடணுங்கிற ஒரு ஆசையில இருக்காங்க, அந்த வெறி அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த காம்படிஷன் வந்து ஒரு டீம் செலெக்ஷன்ல வந்து ஒரு கேப்டனுக்கும் ஒரு கோச்சுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெட்டேக்கா இருக்கும் அப்படிதான் நான் சொல்லுவேன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. ஸோ எப்பவுமே தெரிஞ்ச மாதிரி த்ரீ ஃபார்மேட் பிளேயர்ஸ், அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலி, அண்ட் கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, இவங்கெல்லாம் ஷுவரா இருப்பாங்க. அண்ட் புவி வந்து ஒரு கம்பேக் கொடுக்காரு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இவ்வளவு நாளா டெஸ்ட் சீரீஸ் ஃபுல்லா கேஎல் ராகுல் ஆட முடியல. ஸோ ஹீஸ் வில் பி கமிங் பேக். அண்ட் மெயினா நம்மளோட லேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரிஷப் பந்த் கன்ஃபார்மா இந்த T20 ஆடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஓபனிங்ல வந்து ஒரு புது சாலிடா லைக்கே நம்ம பழைய காம்போ திருப்பி வரும், ரோஹித் சர்மா அண்ட் சிகர் தவான். ஸோ இதெல்லாம் தான் இருக்கும் டீம்ல. அண்ட் மேபி நம்மளோட ஸ்பின் விசார்ட் யுசி வந்து வருவாரு ஷுவரா. அண்ட் வாஷிங்டன் வந்து பவர் பிளேல போலிங் போடுவாரு. ஸோ தக்கூர் அண்ட் தக்கூர் சஹர்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு டீம் செலக்ட் பண்றது ஹெட்டேக்கா தான் இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் ப்ராபபிலிட்டி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரோஹித் சர்மா சிகர் தவான் ஓபனிங் ஆடுவாங்க, அண்ட் கோலி வில் பி ஒன் டவுன், அண்ட் கேஎல் ராகுல், ஸ்ரேயாஸ் அய்யர் அண்ட் ரிஷப் பந்த் தான் கீப்பரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த வாட்டி கேஎல் ராகுல் வந்து பேட்ஸ்மேன் தான் ஆட போறாரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா, யுஸ்வேந்தர் சஹல், வாஷிங்டன், அப்புறம் தீபக் சஹர், அப்புறம் புவனேஸ்வர் குமார் சிவரா ஆடுவாரு, அப்புறம் நம்மளோட தமிழ்நாடு சின்னப்பம்பட்டி ஹீரோ நடராஜன் சிவரா அவர் இருப்பாரு டீம்ல. ஸோ இதுதான் என்னோட இந்தியாவோட ப்ராபபிள் லெவனா இருக்கும்னு சொல்லி பாக்குறேன். அண்ட் இம்பாக்ட் கிரியேட் பண்ண பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டா எமர்ஜ் ஆயிட்டு இருக்க ரிஷப் பந்த் தாங்க. ஸோ ஒரு சாலிடா ஒரு கேம் முடிக்கிற டேலண்ட் வந்து ரிஷப் பந்த் இருக்கு. ஸோ பண்ட் வந்து நான் பேட்டிங்ல அவர் எதிர்பார்க்கறேன். அண்ட் பவுலிங் பொறுத்த அளவுக்கு சஹல் திருப்பி வராரு, அண்ட் புவனேஷ்குமார் வராரு. புவி வந்து ஒரு நியூ பால்ல வந்து ஒரு கப்ல வரைக்கும் செட்டார் அப்படின்னா, இந்தியா வந்து பவர் பிளேலயே இங்கிலாந்து மேல பிரஷர் போடலாம். அண்ட் யுசி வந்து மிடில் ஓவர்ஸ் சூப்பரா ஸ்பின் பண்ணாரு, எப்பயும் போல அவர் பண்றது பண்ணாரு அப்படின்னா, இந்தியா வந்து பவுலிங்லயே கலக்குவாங்க இந்த மேட்ச் பொறுத்த அளவுக்கு. பேட்டிங் கேட்கவே வேணாம், எல்லாரும் சம ஃபார்ம்ல இருக்காங்க, வெளுத்து வாங்குவாங்க. இதான் என்னோட டீம் லெவன். ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயப்பன், அதை மொத்தம் இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி இப்பயே சொல்லிட்டீங்க, நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா. சரி, இப்ப இங்கிலாந்து நாங்க என்ன நொன்னீங்களாடா, நாங்க என்ன தோக்கறதுக்கே பிறந்த டீமா, நாங்க ஜெயிக்க மாட்டோமா என்ன, நாங்களும் ஜெயிப்போன்ற மாதிரி ஒரு பிளேயிங்ல உனட வந்திருக்காங்க. அவங்க ஸ்குவாடே நல்லா இருக்கு. நான் ஜஸ்ட் உங்க ஸ்குவாடை மட்டும் சொல்றேன் வியூவர்ஸ் உங்க நோட்டீஸ்க்கு. ஃபர்ஸ்ட், அவங்க கேப்டன் இஸ் கோயிங் டு பி ஆயின் மார்கன், இஸ் பேக் ஆஃப்டர் அ லாங் டைம். அவர் லிமிடெட் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட், உங்களுக்கே தெரியும், கலக்கி போடுவார் சும்மா. அப்புறம் மோயின் அலி வலிமை அப்டேட்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டாரு T20 ஸ்குவாடுக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பயங்கரமா, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பவுலிங் யூஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு லிமிடெட் ஓவர்ஸ்க்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு நல்ல ஆப்ஷன். அப்புறம் ஜானி பேர்ஸ்டோ, சாம் பில்லிங்ஸ், ஜாஸ் பட்லர், சாம் கரன்,
நாலு ஹிட்டர்ஸ், நாலுமே சம ஹிட்டர்ஸ். இவங்க வந்து அப்படியே இந்த மிடில் ஆர்டர் டு லோயர் மிடில் ஆர்டர் வரைக்கும் இந்த நாலு பேர் கவர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் டாம் கரன், ஜார்டன், லியாம் லிவிங்ஸ்டோன் இவங்கெல்லாம் பேக்கப்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வந்து டேவிட் மலான் ஆடுவார் கண்டிப்பா, டேவிட் மலான் அண்ட் ஜேசன் ராய், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஸ்குவாட்ல இருக்காங்க. ஸோ ஓப்பனிங் இஸ் டேவிட் மலான் ஜேசன் ராய், ஒன் டவுன் ஃபாலோட் பை ஜானி பேர்ஸ்டோ, டூ டவுன் ஆயின் மார்கன், அதுக்கப்புறம் வந்து அப்படியே பட்லர், சாம் பில்லிங்ஸ் அப்படியே கீழே அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்க. பவுலிங்ல வந்து சாரி பென் ஸ்டோக்ஸ், அதுக்கப்புறம் பவுலிங்ல கடைசியா மார்க் வுட்டும் இருக்காருங்க. அவர் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட் பவுலர், நம்ம சிஎஸ்கேல அவரை ரொம்ப பார்த்ததே இல்லை அவ்வளோவா, சான்ஸே கொடுத்து. ஆனா உண்மையிலேயே மார்க் வுட்டும் ரொம்பவே நல்ல ஆப்ஷன் அவங்களுக்கு. ஸோ நீங்க எப்படி பார்த்தாலும் இங்கிலாந்து டீமும் ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்கு, இந்தியாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பவுலர்ஸ் வந்து சாம் கரனும் பென் ஸ்டோக்ஸும் கொஞ்சம் அங்கங்க பவுலிங் நல்லா போட்டுட்டாங்கன்னா கூட பேட்டிங்ல ரெண்டு பேருமே அடிச்சு திணிக்கலாம். அதே மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் உங்களுக்கே தெரியும், கடைசியில ஹி கேன் ஹிட் த பால், ஸ்விங் த பேட், என்ன வேணா சொல்லலாம், கண்ணா பின்னா அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல கடைசியா. ஸோ இங்கிலாண்டோட பேட்டிங் ஓவரால ரொம்பவே டெரிஃபிக்கா இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஹிட்டாஸா தான் தெரியுறாங்க எனக்கு தெரிஞ்சு, பிகாஸ் மோயின் அலி, மார்கன், ஆர்ச்சர், பேர்ஸ்டோ, அதுக்கப்புறம் பட்லர், இதுக்கு மேல என்ன வேணும், எல்லாரும் ரொம்ப ஃபயரி பிளேயர்ஸ், ப்ரூட்டல் பிளேயர்ஸ். ஸோ இந்த மேட்ச்ல நம்ம ரன் ஃபீஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்கிலாந்து சைட்லேருந்து. அதே மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ற பிளேயர்ஸ் அதான் நான் சொல்லிடுறேன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் பவுலர்ஸ்ல நான் போறது, ஏன்னா அவர் லிமிடெட் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். அதே மாதிரி பேட்ஸ்மேன்ல வந்து நான் போக போற ஆள் வந்து ஜாஸ் பட்லர், ஹீஸ் த ஃபினிஷர். அவர் ரொம்ப நாளா ஒன்றும் டி ட்வெண்ட்டில பண்ணாத மாதிரி இருக்கு, இந்த மேட்ச்ல கண்டிப்பா பெருசா ஷைன் ஆவார்னு நம்புறேன். நெக்ஸ்ட் பிச்சு டாஸ் இதை பத்தி நான் என்ன பேசுறது, ஒன்றும் பேசுறதுக்கே இல்லைங்க. ஏன்னா வந்து இது டி ட்வெண்ட்டி டெஸ்ட் கிரிக்கெட் கிடையாது, அதே மாதிரி நானும் மைக்கேல் வான் கிடையாது, ஸோ நான் எதுவுமே பேசல. பிச்சு வந்து அநேகமாக சொல்லிட்டாங்க அவங்க, இது டிவிடட் ஓவர்ஸ் பிச்சு தான், ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், பவுலிங்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வெதர் இன்டரப்ஷன்ஸும் ஒன்றும் இருக்காது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஐயப்பன் நெக்ஸ்ட் உங்ககிட்ட தான் நான் வரப்போறேன். இந்த மேட்சோட இம்பார்ட்டன்ஸ், இந்த சீரீஸோட சிக்னிஃபிகன்ஸ் எதுக்காக இருக்கும், இந்த சீரீஸ் ஜெயிக்கிறதுக்காக ஆடுவாங்களா, இல்லை வி ஹாவ் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் கமிங் இந்த அக்டோபர்ல வரப்போகுது. ஸோ இந்த சீரீஸோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை ரெண்டு டீம்ஸ்க்கு எப்படி இம்பாக்ட் பண்ணும், அவங்க எந்த மாதிரி சைட்ஸ் பில் பண்ண போறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சுவரா இந்த சீரீஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு ட்ரையல் அப்படிதான் சொல்ல முடியும், ஒரு ட்ரெய்லர் மாதிரி சொல்லலாம் இது. ஸோ என்ன ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி சைட் நம்ம பில்ட் பண்ணலாம் வேர்ல்ட் கப்புக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. பிகாஸ் இப்போ அக்டோபர்ல வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வரப்போகுது, அதுவும் இந்தியாவில் தான் நடக்க போகுது, இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ ஐபிஎல்ங்கிறது வந்து எல்லா வருஷமும் ஒரு பிளாட்ஃபார்ம், அதுல வந்து நம்ம சைட பில்ட் பண்ண முடியாது, பிளேயர்ஸோட டேலண்ட் வேணா ஃபைண்ட் பண்ணலாமே தவிர சைட் பில்ட் பண்ண முடியாது, எல்லாருக்கும் ஒரு மோஜா கொடுக்க முடியாது. பட் இந்த சீரீஸ் பொறுத்த அளவுக்கு அப்படி இல்லை, இங்கிலாண்டும் சரி இந்தியாவும் சரி ஒரு கரெக்டான ஒரு பிளேயிங் லெவன் அண்ட் அதுக்கான ஒரு பேக்கப் லெவன் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்தியாவில ஒரு 19 பேர் இருக்காங்க, இங்கிலாந்துல 22 பேர் இருக்காங்க, ஸோ எல்லாரையும் ஆட இருக்க முடியாது. எந்த 11 பேரை கூப்பிட்டு போனா நம்ம கப் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியாவும் யோசிக்கணும், இங்கிலாண்டும் யோசிக்கணும். ஸோ அது எல்லாமே ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் முதல்ல ஒரு ரோல் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து இந்தியாவில நான் மெயினா சொல்ல வேண்டிய ரோல் பாத்தீங்கன்னா நம்பர் 4 நம்பர் 5, அந்த கே எல் ராகுல் ரிஷப் பண்டோட காம்படிஷனை நம்ம இன்னும் அதிக தான் படுத்தமே தவிர கம்மி பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு நம்ம ஒரு பிளேயர் ரெடி பண்றோம் அப்படின்னா ஒரு வெர்சடைல் பிளேயரா இருக்கணும் மெயினா. இப்ப ராகுல் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பியூர் பேட்ஸ்மேன் இருக்காரு, கீப்பிங்கும் பண்றாரு, பட் ரிஷப் பண்ட நம்ம ஒதுக்கிக்க முடியாது சேம் டைம். ஸோ பண்ட் வந்து கீப்பிங் பண்ணலாம், ராகுல் ஒரு பேட்ஸ்மனாவே ஆடலாம். இப்போ இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், ஜானி பேர்ஸ்டோ. ஸோ இப்போ பட்லர் வந்து கீப்பரா டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேர்ஸ்டோ ஓபன் பண்ணி அவங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடணும் வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷன். அப்படியே நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும், ராயும் பேட்ஸ்டோ தான் ஓப்பனிங் ஆட போறாங்க, ஃபாலோட் பை மலான், மார்கன், ஸ்டோக்ஸ், பட்லர் இப்படிதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்பவே அப்போ அந்த ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ரோல்ஸ் கொடுக்கும் போது தான் அவங்க அதுக்கு யூஸ் ஆவாங்க அண்ட் ஃபியூச்சர் கேம்ஸ்க்கும் அவங்க ரெடி ஆவாங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து பேடிஎம் காஃபி வின் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மெயினா நம்ம வந்து வேர்ல்ட் கப்புக்கு டீம் ரெடி பண்ணணும், அதுதான் இல்லை மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான் இந்தியாவும் எய்ம் பண்ணுவாங்க, இங்கிலாண்டும் எய்ம் பண்ணுவாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க, அந்த பேடிஎம் ட்ராஃபி எல்லாம் விராட் கோலிக்கு சும்மா காஃபி குடிக்கிற மாதிரி எக்கச்சக்கா டச்சி ட்ராஃபி காஃபி எல்லாம் அடிக்க வச்சிருக்காரு வீட்டில் கண்ணா பின்னான்ட்டு. ஸோ பேடிஎம் ட்ராஃபி ரெண்டு டீமுக்குமே முக்கியம் இல்லை, கரெக்டாக சொன்னீங்க. இப்போ வின் பண்றது அதுதான் நெக்ஸ்ட் நான் வரப்போறேன். ஐயப்பன் சொல்லுப்பா, யார் ஜெயிப்பாங்க நீ நினைக்கிற இந்த மேட்ச், சீரீஸ் ப்ரெடிக்ஷன் அப்புறம் போகலாம், இந்த பர்டிகுலர் மேட்ச் யார் ஜெயிப்பாங்க நீ நினைக்கிற? நான் வந்து டெஸ்ட்டுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரிலாம் இப்போ என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அது காரணம் வந்து
அது வந்து இந்தியா வந்து கம்ப்ளீட் டாமினேஷன். இப்ப பார்த்தா நம்ம ரேங்கிங்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து டாப்ல இருக்காங்க, இந்தியா செகண்ட்ல இருக்காங்க. சோ அவங்க தான் நம்மளோட பவர்ஃபுல் அண்ட் எல்லா ரோல்ஸும் அவங்களுக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி மேட்ச் வின் பண்ணும், அவ்வளவுதான் மேட்ரு. சோ நான் இதுல இந்தியா இங்கிலாந்து எல்லாம் போல, நான் 50-50 தான் போறேன். என்ன பொறுத்த அளவுக்கு என்னமோ இங்கிலாந்து வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. பிகாஸ் தேவ் கூட ஸ்ட்ராங் சைன்ங்க பாத்தீங்கன்னா, டாப் ஆர்டர் செம்மையா ஃபயர் ஆகும் அண்ட் மலான் ஃபவுண்டர் இருக்காரு. இதெல்லாமே ஒரு க்ரூஷியல் ஃபேக்டர்ஸ் இங்கிலாந்து பொறுத்த அளவுக்கு. இந்தியா இப்பதான் தவான் திருப்பி வராரு உள்ளார், ராகுல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிரீட் ஆட போறாரு, அண்ட் ஹர்திக் பாண்டியாஸ் ஆல்சோ கமிங் ஆஃப்டர் லாங் பிரேக் அண்ட் புவியோர் இன்ஜுரி வராங்க. சோ இந்தியா வந்து பிளேயர்ஸ் உள்ள இருக்கிறாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து விளையாட கிடைச்சிருக்காங்க. பட் இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி எல்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, மேட்சை வின் பண்ணோம், வேர்ல்ட் கப்புக்கு சைடை பில்ட் பண்ணோம், இவ்வளவுதான் அவங்க பொறுத்த அளவுக்கு விஷயம். சோ என்ன பொறுத்த அளவுக்கு 50-50 தான். பட் நான் ஒரு ஸ்லைட் எஜ் இங்கிலாந்துக்கு எப்பயும் கொடுப்பேன், ஏன்னா T20 பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து நல்ல டீம் அண்ட் தே டிசர்வ் டு வின் த டைட்டில் ஆல்சோ. பட் இந்தியா விட்டு கொடுக்க மாட்டேன், சோ 50-50 தான் சொல்லுவேன் சார். அப்படியே சீரிஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லிடு சும்மா, 3-2, 4-1 அந்த மாதிரி. சீரிஸ் ப்ரெடிக்ஷன் வந்து சீரிஸ் தான் டஃப்பா தான் இருக்கும் சார், ஷூரா. சோ 3-2 அந்த மார்ஜின் தான் ஒரு டீம் வின் பண்ண போகுது. அது இந்தியாவும் இருக்கலாம், இங்கிலாந்தாவும் இருக்கலாம். நம்ம ஏன் நம்மளோட பாரத தேசத்தை விட்டுருந்தோம், நான் வந்து இந்தியாவே சொல்றேன் 3-2 வின் பண்ணுவாங்க அப்படின்னு. ஜெய் ஹிந்த், சூப்பர். நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன்ஸை சொல்லியிருக்கிறேன் வியூவர்ஸ். நானும் ஐயப்பன் சொன்ன மாதிரி தான், நான் இங்கிலாந்து தான் பேக் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் கேம். எனக்கு என்னமோ தோணுது கட்பீல் இங்கிலாந்து ஷுவராக ஜெயிக்க போறாங்க ஃபர்ஸ்ட் டே. ஆனால் அவங்களுக்கும் ஒரு வெறி இருக்குங்க, அவங்களும் ரிவெஞ்ச் எடுக்கணாமா? இப்போ நம்மளே செட்டப்பாம் அடிகிற மாதிரி எல்லாரையும் அடிச்சிருந்தா. இன்னொன்று வந்து ட்ரெண்டையும் நான் சொல்லிடுறேன், இந்தியா என்னைக்குமே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்க மாட்டோம். அது வந்து இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ஒரு ட்ரெண்டு, எந்த சீரீஸ்னாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம அடிப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐ எம் பேக்கிங் இங்கிலாந்து. இங்கிலாந்து தான் ஜெயிப்பாங்க இந்த மேட்ச் மோஸ்ட் ப்ராபப்ளி. இந்தியா வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடி வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் சீரீஸ் ஜெயிப்போம், அந்த ட்ரெண்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியான ஐயப்பன் சொன்ன மாதிரி க்ளோஸாக தான் இருக்கும் சீரீஸ் கண்டிப்பாக, 3-2. எல்லா மேட்சுமே பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா மேட்ச்க்கு முன்னாடி எங்கள் வீடியோஸும் பாருங்க. தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. எல்லா ப்ரெடிக்ஷன்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ஏதாச்சும் இந்த வீடியோவில் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அன்டில் தென், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் பிரசாந்த் மற்றும் ஐயப்பன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.